Hey guys, it's me TJ. Okay, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அப்படினே சொல்லலாம் என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பொக்கமரான டிஃபெண்டர்ல கிறிஸ்டல் பத்தி பார்க்கலாம் சரிங்களா சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மேட்சும் ஒரு சில மேட்ச் வந்து தரமா அமைஞ்சது சோ அந்த ஒரு மேட்ச் வந்து நம்ம எப்படி விளையாடணும் அந்த இதையும் போடுறேன் சோ அதுக்கு முன்னாடி நான் அந்த நம்ம கிறிஸ்டலுக்கு வந்து என்னென்ன ஹெல்த் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் சோ அதை பத்தி உங்கள்கிட்ட என்னோட விஷயத்த நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா சரிங்களா இப்போ நம்ம கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த ஸ்கின் கிடைக்கல ஸோ சீக்கிரமே கிடைக்கும் ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம் கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெண்டர் ஆகும் டிஃபெண்டர் இதில் அட்டாக் அண்டு மீலி டைப் சரிங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃபெண்டர் அப்படின்னாலே ஹெல்த் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அடித்தாலும் தாங்கிறது மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் அட்டாக் பொக்கமானால நம்ம கொஞ்சம் அட்டாக் பண்ணியும் விளையாட முடியும் அந்த மாதிரி பொக்கமான் சரிங்களா ஸோ இந்த கிறிஸ்டலுக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி நாவிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கேன் ஸோ இது கொஞ்சம் அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா ஓகே இது பார்த்தீங்கன்னா 4th லெவல் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி கிறிஸ்டலாக மாறும் இப்படி மாறினதுக்கப்புறம் இதோட ஸ்பீட் இதுக்கு இன்னொரு மூவ் அன்லாக் ஆகும் அது இன்னும் இதுக்கு ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லே கொடுக்கும்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ மூவ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஸோ மூவ் உங்களுக்கு இது ரெண்டும் நார்மல் இது தான் சரிங்களா ஸோ 1-3 வரை இப்படி சின்னதாக தான் இருக்கும் அப்புறம் 4th லெவலில் இந்த மாதிரி இதாகும் அடுத்தது 6th லெவல் 9th லெவலில் அதுக்கேற்ற மாதிரி மூவ்ஸ் வந்து பக்காவாக அன்லாக் ஆகிடும் சரிங்களா ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஹெல்த் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் ஷீல்டு யூஸ் பண்ணுறேன் ஸோ என்ன தான் அடித்தாலும் ஒரு இடத்துல போய் நம்ம ஜாலியாக ஸ்கோர் போட்டுகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா மசில் பேண்டு ஸோ மசில் பேண்ட் வந்து இது உங்களுக்கு பேசிக்காகவே அட்டாக்கும் கொடுக்கும் இந்த அட்டாக் ஸ்பீடும் இருக்கும் பேசிக் அட்டாக்கோட ஸ்பீடும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதே போல் உங்களுக்கு கொஞ்சம் ஹெச்பியும் வந்து இன்க்ரீஸ்டு பை 3% ஆப்போசிங் போச்சுமா ஓகே அதாவது இது கொஞ்சம் அட்டாக் தான் அட்டாக்கோட டைப் தான் இது சரிங்களா அட்டாக் தான் இதில் ஹெச்பி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஸோ உங்களுக்கு ஹெச்பி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் யூனிட் மூவ் போடும்போது உங்களுக்கு ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும் ப்ளஸ்ஸு நீங்கள் இந்த ஃபோக்கஸ் பேண்ட் நான் ஃபோக்கஸ் பேண்ட் வச்சுருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க சரிங்களா நான் என் சைடில் நான் யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபோக்கஸ் பேண்ட் வந்து கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆகும் என்ன தான் அடித்தாலும் கொஞ்சம் அடியை தாங்கிறதுக்கும் யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மூவ் போடும்போது நம்மளோட டிஃபென்ஸ் எல்லாமே அட்டாக்குக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ அதனால் இந்த டிஃபென்ஸ் வச்சுக்கிறது இதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லையே நான் சொல்லுவேன் என் சைடில் சரிங்களா ஸோ இது நார்மலாக எக்ஸாம்பிள் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபோக்கஸ் பேண்டு அதுக்கப்புறம் அசால்ட் வெஸ்ட்டு அதுக்கப்புறம் ராக்கி ஹெல்மெட் அப்படி வச்சுக்கோ யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி ஒவ்வொருத்தரும் இதில் மாஸ்டராக இருக்கவங்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம விளையாடுற ஸ்டைலை பொறுத்து தான் ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதோட மூவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலான அட்டாக் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு இது இருக்குது நார்மலாக பேசிக்கான அட்டாக் தான் நார்மலாக எல்லா இதுலையுமே எல்லா போக்கிமாருக்கும் என்னென்னா 3 அட்டாக் பண்ணும் நார்மலாக ஒரு 2 அட்டாக் பண்ணதும் அடுத்த 3வது ஒரு அட்டாக் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும் சரிங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4th லெவல் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ராக்கி ஸ்லைட் ராக் ஸ்லைட் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு 2 இதாக மாறும் ஒன்று நீங்கள் எனிமி வந்து முன்னே போடாமல் பிடிச்சி வச்சு அடிக்கிறதுக்கான ராக் கம்புன்னு ஒன்று ஸோ ஏதாவது கல் மாதிரி கட்டிக்கும் நீங்கள் அதுக்குள்ளேயே நின்றுப்பாங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா செல் ஸ்மாஷ் யூஸ் பண்ணுவாங்க சரியா நான் வந்து மோஸ்ட்லி இதான் யூஸ் பண்ணுவேன் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மூவ்ஸ் வந்து இதையும் இன்க்ரீஸ் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் வந்து அட்டாக்காக மாற்றி கொடுக்கும் டிஃபென்ஸு ஸ்பீட் டிஃபென்ஸ் ரெண்டையுமே ஸ்பெஷல் டிஃபென்ஸு சரியா எல்லாத்தையும் ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு அட்டாக்காக மாற்றி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கிறது கொஞ்சம் நீங்கள் இது போட்டுட்டு நீங்கள் பேசிக் அட்டாக்லாம் அடிக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்டாக் ஆகும் ஸோ நான் இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன் சரிங்களா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஸ்டீல் ராக்கும் நல்லா தான் இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு நான் இது தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மூவ் என்ன பண்ணும் அப்படின்னா எனிமி வந்து என்ன தான் மூவ் போட ட்ரை பண்ணுறான் அவன் எனிமி வந்து ஒரு மூவ் போடுறான் அப்படின்னா அவனோட மூவை
சட்டுன்னு அடிச்சு தவுத்துரும். அதாவது அவனை வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கும், கூட ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எனிமீஸை தவிடு பொடி பண்ணிடலாம் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இது யூனிட் மூவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆல்வே, சரிங்களா? யூனிட் மூவ் யூனிட் மூவ் போட்டும்போது இதுவும் ஒரு பஃப் மூவ் தான். ஸோ யூனிட் மூவ் ஹிட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செம்மையாக டேமேஜ் ஆகும், நீங்கள் அட்டாக்கும் பண்ணும்போது கூடவே செம்மையாக ஹெல்த்து செம்மையாக கம்மியாகும் கண்டிப்பாக, சரியா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். மற்றபடி நம்ம நார்மலாக ஒன்று எக்யூப் பண்ணுறது, நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் எக்ஸ் அட்டாக் வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இது கூடவே வந்து நான் விளையாடினா ஒரு மேட்ச் ஷேர் பண்ணேன், மேட்சோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? ரெண்டு பாயிண்ட் ஏறா சேரப்படுது, இருபது பாயிண்ட் ஆச்சு, ரெண்டு ரெண்டு மட்டும் போடுவோம். யாரா ஹெல்ப் பண்ணு, ரெண்டு போட்டு எக்ஸ்பீல வாங்க, கீழே வாங்க பேர் அடுத்து புரிஞ்சு கொண்டுருவேன். உட்காரம் வேறும் ஒன்றா வந்துட்டாங்க ப்ரோ, அடிக்கவே முடியல. ரெண்டு பட்டுங்களா, எங்க ஒருத்தருக்கு அங்க தவறா. Thanks bro. நினைக்கிறோம் அடிக்கடி வாங்கிடுவோம், மேல வராங்க. ரெண்டு பேர் அடிச்சு கொடுத்தேன், ரெண்டு பேர் வந்துட்டு மேல யாரும் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அவனுக்கு எல்லாம் மேலதான் இருக்காங்க, ஓட்ட மாட்டேங்குது. போச்சு
போட்டான் ப்ரோ. பனஷ் பண்ணுக்கு கோல் போட்டு கோல் போட்டு கோல் போட்டு கோல் போட்டு அடிச்சிருவான் முடியுது ப்ரோ. ரெண்டு பேரும் பயங்கரமா நாள் பிளான் போட்டு வராங்க ப்ரோ. சேராவும் You're on fire! அங்க வரங்க கிளியர் பண்ணு. சாப்பிட சடிச்சு போறீங்கன்னா பின்னாடி வர மாட்டோம் ப்ரோ. கழுகு The final stretch. You're on fire. ஸ்லோ ப்ரோ, 50 பாயிண்ட் வச்சு 12 போட பாக்கு. இது அடிச்சு கொண்டிருக்கா அடி விழிச்சாப்புறாது பாட்டு வந்து அடிச்சிருக்கான் தருங்க. நான் சாப்பிடா சட்டி அடிக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் தான் நம்ம சேனலை மிக வளர்த்து கொண்டு போகிற மிகப்பெரிய கேரிங்கு. ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக, சரிங்களா மக்களே? மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்களோட செல்லக்குட்டி டிஜே. டாடா பாய் பாய், சி யூ, லவ் யூ, லவ் யூ, லாட் செல்லக்குட்டிஸ், பாய்.